கதை சொல்றேன் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மகாத்மா காந்தியை சுட்டது கோட்சே. கோட்சே ஆர்எஸ்எஸ்ல இருந்தது தான் முன்னே. பாஜக ஆர்எஸ்எஸ் ஒன்னா இருக்கிறது தான். அந்த கொள்கை சித்தாந்தத்துல ஒன்னா இருக்கிறவங்க தான். அதுல இருந்து வந்தவர் தான் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி. அம்மா, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? அண்ணாமலை நேர்மையான அதிகாரியா இருந்தாரு, ஐபிஎஸ் பாஜகல வந்தாரு. நாங்க சொல்லலங்க, நீங்களா சொல்றீங்க. ஒருத்தர் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாருன்னா அவரு பாஜக காங்கிரஸ் ரெண்டுத்துக்குமே எதிராக தான் இருப்பாரு. ரெண்டு கட்சியுடைய கோபத்திற்கு ஆளாகி இருப்பாரு. அப்படிதான் ஒருத்தர் நேர்மையாக இருக்க முடியும். இதுதான் கலை யதார்த்தம். திராவிட கொள்கை, பெரியாருடைய சித்தாந்தம், அதுல ஒன்றரை பக்கம் போட்டிருக்காரு. இந்த கடவுள் ஒழிப்பை அதை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. இப்ப ஒன்றரை பிடிச்சிட்டு தொங்குறாங்கன்றீங்களே, யாரு சொல்றீங்க? பாஜக இது எப்படியாவது என்ன பிஜேபி விட்டு வெளியே நீக்கணும்னு பாக்குறீங்க முக்தார்? ராதாரவிக்கு அவருடைய வாய் நண்பனா எதிரியா? அரசியல சீனியர் நீங்களா அண்ணாமலையா? நான் தாங்க அரசியல சீனியர். நித்யானந்த சுவாமி எங்க இருக்கிறார்? தெரியாதுன்றீங்க? எனக்கு தெரியாது. சொல்லுங்க சும்மா. என்னது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா என் பக்கத்துல இருக்கிற போய் பேசிட்டு. தெரியாது. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் நடிகர் தத்தோ ராதாரவி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன பாஜகல ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? இருக்கிறேன். ஏன் அவ்வளோ தயக்கத்தோ? இல்லைங்க, பிஸியா இருக்கேன்னா பிஸியா இருக்கிற அளவில் ஒன்றும் இல்லை. ஐ எம் ஹாப்பி. முந்தனத்து வந்து அண்ணாமலைக்கு கட்சி தலைவரெல்லாம் ஆக்குறாங்க, ஆனால் உங்களை கண்டுக்கவே இல்லையே. ஏன் கூப்பிடுவாங்க. ஆனால் வருத்தம் இருக்குது உங்களுக்கு? ஆனால் மோடியையோ அவ்வளோ செஞ்சுருக்கார். நல்ல நல்ல விஷயங்கள் வெளியே வர்றதில்லை. சிலது கருத்துக்களை சொல்கிறது கூட யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாஜக ஒரு வித்தியாசமான கட்சி. அதாவது மக்களுடைய மக்களிடமிருந்து வாக்குகள் பெறாமல் இருந்தவருக்கு ஆளுநர் பதவி, கட்சி தலைவர் பதவி, அமைச்சர் பதவி இப்படி தான் தரப்படுது. உண்மையான உழைக்கிறவங்களுக்கும் மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க தரப்படுதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் ஓங்கி வருது. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. இது இங்கே தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டே நம்ம பேசுகிறோங்க. நீங்கள் பேசுகிறது பூராவே தமிழ்நாடுன்றதை வச்சு பேசுகிறீங்க. இந்தியான்றதை பார்க்கணுங்க. சரி, உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மகாத்மா காந்தியை சுட்டது கோட்சே. கோட்சே ஆர்எஸ்எஸில் இருந்தவர். கோட்சே ஆர்எஸ்எஸில் இருந்தவர். ஆர்எஸ்எஸ் பாஜகவோட இணக்கமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் பாஜகவை என்னென்ன செய்யணும்னு திட்டங்களை வகுத்து தருது. அந்த பாஜகவோட நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இருந்தார். அவர் ஆர்எஸ்எஸ் பாஜக வளர்த்து விட்டுச்சு. இந்த செயின் லிங்க் எப்படி இருக்கு? இதில் என்ன இருக்கு? என்ன லிங்க் இருக்கு? காந்தியை சுட்டது கோட்சே. ஆமாம். கோட்சே இருந்தது ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் பாஜக. இந்த ரெண்டுத்துலேயும் பயணித்தவர் பிரதமர் மோடி. இவர் இன்னைக்கு நமக்கு பிரதமராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் லிங்க் அது இந்த இல்லை. அந்த காலகட்டங்கள், மனப்பக்குவம், சும்மா தூங்கிட்டு இருந்தவரையா போய் சுட்டான்றது கிடையாது. அவர் சில முடிவுகள்லாம் அவர் தான் அவர் தலையில் விழுவுது. எல்லாமே மகாத்மா காந்தி. எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் ஆயிரம் சொன்னாலும் கொலை கொலை தான். சுட்டது சுட்டது தான். கோட்சே ஆர்எஸ்எஸ்ல இருந்தது தான் முன்னே. பாஜக ஆர்எஸ்எஸ் ஒன்னா இருக்கிறது தான். அந்த கொள்கை சித்தாந்தத்தில் ஒன்னா இருக்கிறவங்க தான். அதுல இருந்து வந்தவர் தான் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி. அம்மா, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? எப்படி இருக்கு? என்னங்க இது? இதுல என்ன இருக்குங்க? நோட்ல வந்து காந்தியுடைய கண்ணாடி தானே போடுறாங்க. அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் கண்ணாடியை போட்டாங்க இல்லையா? இல்லையா? அப்புறம் உங்களுக்கு என்ன, சுதந்திர தினத்தை கொண்டாடலையா? நேஷனல் பிளாகை ஏற்றி இல்லை, காந்தி பிறந்தநாளை கொண்டாடலையா? இல்லை காந்தி சமாதியில் போய் மலர் உலைய வைக்கலையா? அதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அவ்வளோதான். சரி, அண்ணாமலை பாஜகவுடைய தலைவர், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, நேர்மையானவர் அப்படியா? எனக்கு அவர் அவ்வளோவா தெரியாதுங்க. நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேங்க பப்ளிக் மீட்டிங்கு. இங்கே உங்கள் கட்சியுடைய தலைவர்? கட்சியுடைய தலைவர் தாங்க. நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன். அதாவது அவர் ஒரு வாட்டி இங்கே பார்த்தேன், காரைக்குடிக்கு வந்தார் பார்த்தேன். அண்ணாமலை நேர்மையான அதிகாரியாக இருந்தார் ஐபிஎஸ், பாஜகவில் வந்தார், அதெல்லாம் பொறுப்பு கொடுத்தாருன்றீங்க. நம்ம யதார்த்தத்துக்கே வரலாமே. நாங்கள் சொல்லலைங்க, நீங்களா சொல்கிறீங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, தெரியும் எனக்கு. நான் சொல்லுங்கள். ஒருத்தர் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாருன்னா அவர் பாஜக காங்கிரஸ் ரெண்டுத்துக்குமே எதிராக தான் இருப்பார். ரெண்டு கட்சியுடைய கோபத்திற்கு ஆளாகி இருப்பார். அப்படி தான் ஒருத்தர் நேர்மையாக இருக்க முடியும். இதுதான் கலை யதார்த்தம். அது எப்படிங்க பாஜக மட்டும் இணக்கமாக இருந்திருக்கிறாரு?
ஒருவேளை அவர் பாஜக மேலே ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அவரை பிடிச்சிருக்கலாம். கர்நாடகாவில் ஆளும் கட்சி எதிர்கட்சி மாறி மாறி இருப்பது காங்கிரஸ் பாஜக. அங்கே ஒருத்தர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாருனா அவர் நேர்மையாக இருந்தாருனா ரெண்டு பேருக்கு எதிர்ப்புக்கு ஆளாக இருப்பாரு. இருப்பாருங்க. சொல்றது என்னன்னா அந்த எதிர்ப்பை பாராட்டி அவங்க சேர்த்துருக்காங்களா அதை பாராட்டுங்க நீங்கள் முதல்ல. ஆனால் உங்களை பார்த்தா பாவமாக தெரியுது. ஏங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போயிட்டு பாஜக மாட்டிக்கிட்டீங்களா? மரியாதை இது மரியாதை கொடுப்பாங்கன்னு நினச்சி உள்ளே வந்தோம். மரியாதை கொடுக்குறாங்க அதோடு விட்டுருணும். என்ன மரியாதை கொடுத்து என்ன பார்த்தா வணக்கம் சொல்கிறாங்க போதாதா? அவ்வளோதாங்க மரியாதை. பார்த்தா வணக்கமா? இல்லை அதுக்கு மேலே நான் காலில் விழுந்து கும்பிட சொல்கிறீங்க. ஒரு கட்சியோட தலைவர் வந்திருக்கிறாரு, மூத்த நிர்வாகி நீங்களாம், மூத்த அரசியல்வாதி நீங்களாம், உங்களெலாம் கூப்பிட்டு ஒரு முறை பேசி இந்த கட்சியை எப்படி பலப்படுத்தலாம் எந்த மாதிரி படுத்தலாம்னு கேட்டிருக்கணும். அதெல்லாம் மற்றவங்களாம் சீட்டு நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் வந்து தலைவர் செய்ய வேண்டிய வேலையை ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? தலைவர் என் வாயில் நீங்கள் பிடுங்கணும். இது எப்படியாவது என்ன பிஜேபி விட்டு வெளியே நீக்கணும்னு பார்க்குறீங்க முக்தார். அது அது ரொம்ப இம்பாசிபிள். எதுக்கு சொல்கிறேன்னா அற்புதமான ஒரு இயக்கம் இது. இது பிஜேபி நல்ல நல்ல பாலிசிஸ் வச்சுருக்காங்க. என்ன பாலிசி? அண்ட் வாட் ஆல் தே ஆர் டூயிங் ஃபார் பொதுமக்கள்ன்றது ஒன்று இருக்குது. ரீச் ஆக மாட்டுது, அதை ஒத்துக்கிறேன். எப்படி ஆகும் ரீச் ஆவறதுக்கு? எப்படி அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. எப்போ பார்த்தாலும் மதம் 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 சார்ந்த பிரச்சனைகள், மதம் சார்ந்த ஆர்ப்பாட்டங்கள், மதம் சார்ந்த கோரிக்கைகள், சொல்றேன் மதம் சார்ந்த கோரிக்கைகள் எல்லாம் மதம் 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 இருங்க. மனித நேயமே இல்ல. நீங்களே சொல்லுங்க, பிஜேபி மக்களுக்கான பிரச்சனை தமிழகத்துல வீதியில் வந்து போறான விஷயங்கள் ஒண்ணு என்னங்க? நீங்க தமிழக மக்கள் தமிழக மக்கள்னு சொல்றீங்களே, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சிருக்கிற ஒரே இயக்கம் பிஜேபி. இட் இஸ் எ நேஷனல் பார்ட்டி. நீங்கள் சொல்றது வெறும் ஒரு தமிழ்நாடை வச்சுட்டு குண்டாஞ்சேட்டில் குதிரை ஓட்டுறீங்க. தமிழ்நாடு மட்டும் தான் நான் பேசுகிறேன். இல்லைங்க, நீங்கள் தமிழ்நாடு மட்டும்தான் பேச முடியும். ஆனால் அவருடைய அவங்க பிரச்சனை அது அல்ல, அதுவும் ஒரு பிரச்சனை தான். இல்லை என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பிஜேபி ஏன் முன்வைக்கதில்லை? இந்த மண்ணை சார்ந்த பிரச்சனைகள் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து திருக்குறளை பற்றி அவர் பேசிட்டா போதும், திருவள்ளுவரை பற்றி சொல்லிட்டா போதும், ஆஹா ஓட்டு கேட்கறதுக்காக வராண்டான்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி போனால் கிடைக்கிறீங்க, பின்னாடி வந்தால் உதைக்கிறீங்க. நீங்கள் 2500 ஓட்டு 5000 ஓட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டிங்கன்னா தைரியமாக இருந்துடாதீங்க, அடுத்த தேர்தலில் அப்படியே உள்டாயிடும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுங்க, அசைக்க முடியாது அந்த கேண்டிடேட்டை. ஸ்டாலின் முதல்வர் ஆவாரா இல்லையான்னு ஹெச் ராஜா ஜோதிடமெல்லாம் பார்த்து கட்டங்கள்லாம் பார்த்து எங்குமே வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஏங்க அப்படி தாங்க எல்லாம் நான் சொன்னேங்க. அப்படியா? அவ்வளோ தூரம் எதுக்கு? இல்லை நீங்கள் அப்படி சொல்லியே, தமிழகத்தை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலின் ஆகலாம் முடியும்னு சொன்னீங்க. முதல்ல நான் அவர் திமுகலாம் சேர்றதுக்கு முன்னாடி நடிகர் சந்திரசேகர் பொண்ணு கல்யாணத்தில் சொன்னது உண்மை. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற பர்சனாலிட்டிஸில் இவருக்கு தான் இருந்தது. நான் சொல்கிறேன், தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் சொன்னீங்க. சொன்னங்க. பழிச்சிச்சு. அதை பழி அதை பழிச்சிருச்சின்னு சொல்லலாம், அது வேறு. ஆனால் மேடையில் இப்போ நான் பேசும்போது திமுக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஜனங்களை பார்க்கும்போது அப்படி இருந்ததுங்க. நம்ம ஏமாந்துட்டீங்க. இல்லை விடிய விடிய என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் தொல்லடா. என்ன விஷயம்டா? என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் இந்த சமையல் குறிப்பே பார்த்துட்ருக்கா டிவியில். அப்படியா? 24 மணி நேரம் பார்க்குறாடா. அப்படியா? அப்படி சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து போனவுடனே இந்த சமையல் குறிப்பாக பார்க்குறாளேம்மா, ஏதாவது செஞ்சு சமையல் செஞ்சு கொடுமான்னா உப்புமா செஞ்சு கொடுக்குறான்னு சொல்கிறான். அது மாதிரி நம்ம ஜனங்கிட்ட எல்லாம் சொல்லி தான் பார்த்தோம். அப்புறம் உப்புமா கடைஞ்சி கொடுத்துட்டாங்க. கல்லும் கரையும் வருஷத்துக்கு 4 பேர் 5 பேர் இறந்து கொண்டே இருக்கிறாங்க மாணவர்கள். ஏங்க மாணவர்கள் இறந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வரட்டு பிடிவாங்க? இறங்கி போங்களே. ஏங்க அது ஏங்க, நீட் தேர்வு மட்டும் ஃபெயில் ஆகிட்டா செத்து போயிடுறாங்க. ஐஏஎஸ்ல சாவலை 10 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கான். அப்புறமா அந்த டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் 10 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கான். இதில் இப்போ இந்த நம்ம திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு 4 பேர் செத்தாங்கல்ல, அதையும் பெருசு பண்ண மாட்டீங்க. நீட் தேர்வு மட்டும்தான் சாவுறாங்கன்னா மற்றது ஏன் சாவலன்னு கேட்க? ஏன் சாவலை? ஒரு ஏழை கூலி தொழிலாளி தன் மகளை டாக்டர் ஆக்கணும், டாக்டருக்கு கோச்சிங் போகிறதுக்கு, நீட் கோச்சிங் போகிறதுக்கு 9ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 10 லட்சம் செலவு பண்ணி அந்த குழந்தையை படிக்க விடுறாங்க, அந்த குழந்தைங்க தேர்வுக்கு போகிறாங்க, அந்த தேர்வு திருத்துகரமாக இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய தந்தையார் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்கெல்லாம் கடவாங்கனா கஷ்டப்படுறாங்க, அந்த குழந்தைங்க அந்த வேதனையில் தற்கொலை பண்ணுறாங்க. இது மற்ற தேர்வில் இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ
என் பிள்ளை வந்து எம்பிபிஎஸ்ல ஃபெயில் ஆயிட்டான்ல, கோ டு இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் தேவையில்லையா, கோ டு ஆர்ட்ஸ். கேளுங்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்கிறது, என்னத்தை பாத்துக்குவீங்க நீங்க? இந்த கதெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க, அதெல்லாம் யாரும் பாத்துக்கிறது இல்ல. நீங்க பண்ற நீட் கொண்டு வந்த விஷயத்துல மாணவிகள் மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க. 5 லட்சம் 10 லட்சம் எங்க போய் திருடி கொண்டு கொடுப்பாங்க? நீ நானும் கத்தி பிரயோஜனம் இல்ல, நீட்ட ஒழிக்க போறது இல்ல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, அங்க போய் கத்தணும் நம்ம. நீங்கள் பாஜக கொள்கை சித்தாந்தத்தில் உறுதியாக இருங்க, தப்பு இல்லை, நான் அதில் மாற்று கருத்து சொல்ல வரல. ஆனால் மாணவர்கள் சாவுறாங்க, மாணவர்கள் தற்கொலை செய்கிறாங்க, கொஞ்சம் மனசை மாற்றுங்களேன், மனசை மாற்றி கேளுங்களேன். ஒரே லைனில் சொல்லிடுறேன், தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கிற ஸ்டெப் இருக்குது, இப்போ இல்லை மசோதா கொண்டாந்துருக்காங்க, இதை போய் கவர்னர்கிட்ட போகிற தேவையில்லை, இதை நேராக ஜனாதிபதி போட்டோம், ஜனாதிபதிகிட்ட போட்டோம், அவர் கையெழுத்து போடுறாரா இல்லையான்றதை அப்புறமா நம்ம பார்ப்போம். ஆனால் நீட்டு இன்றைக்கி டேட் வரைக்கும் நடக்குதா இல்லையா நடந்துருச்சு. மா சுப்பிரமணியம் அண்ணன் சொல்லிட்டாரு நீட்டுக்கு தயாராகுங்கள்னு, அதனால் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வாங்க. அப்போது நீங்கள் இறங்க மாட்டீங்க, நீங்கள் அடுத்ததுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன்னு நான் தான் உங்களை. அப்போ உங்க உள்ளத்துல உணர்வு ஈரம் ஏங்க, நீங்க அடுத்ததுக்கு வாங்க. எத்தனை பேர் செத்தாலும் நீங்க உறுதியா அப்படிதான் ஐயோ, நீங்க அடுத்ததுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேனே, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு வித்தியாசம் பாருங்களேன், கர்நாடகால பாஜகக்காரங்க இருக்காங்க, அந்த மண்ணை சார்ந்து அந்த மண்ணின் உரிமை சார்ந்து அவங்க போராடுறாங்க. தமிழக பாஜக மட்டும் இந்த மண்ணை சார்ந்து உரிமை சார்ந்து பேசுறதில்ல, மேல தலைமை என்ன சொல்லுதோ அதை கண்ண முடின்னு ஆதரிக்குது. வாங்க வேற டாபிக் போலாம் வாங்க. மோடி ஆட்சி எப்படி இருக்கு? மோடி ஆட்சி சிறப்பா இருக்கு, பிரமாதமான ஆட்சி. இப்ப வந்து அவர் அமெரிக்காவில் வந்து 8 times ஜனங்க நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்த ஒரே தலைவர் அவர் தான் சொல்லி போட்டிருக்கான். ஒவ்வொரு லைனுக்கும் கைத்தட்டல், நின்று நின்று கைத்தட்டல், அந்த அளவுக்கு பேசக்கூடியவர். கொஞ்சம் சேர் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை இல்லை, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, சேர் காலியாக இருக்கு, சேர் ஃபுல்லாக இருந்ததுன்னு எங்கள் அக்கா சொல்லிச்சு. நித்யானந்த சுவாமி எங்கே இருக்கிறார்? தெரியாதுங்க. ஏதோ தெரியாதுன்றீங்க? எனக்கு தெரியாதுங்க, சொல்லுங்க சும்மா. என்னது என்ன நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு. தெரியாது உங்களுக்கும், தெரியாது எனக்கு, தெரியாது உள்துறைக்கும், தெரியாது பிரதமருக்கும், தெரியாது. என்ன பண்ணுறீங்க? ஏன் என்ன பண்ணணும்? உள்ளூர் நித்யானந்தாவை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏங்க இல்லை கண்டுபிடிக்க முடியல, விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் இந்த பத்திரிக்கையாளர்களுடைய விஷயமே, என் வீட்டுக்கு வந்து இப்போ நான் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன், திடீர்னு சொந்தக்காரங்க நிறைய ஒரு 5 பேர் வந்துட்டாங்கன்னா, ஏமா ஒரு 10 கத்திரிக்காய் அதிகமாக வாங்கிட்டு வாங்கன்னா, ராதாரவி வீட்டில் கத்திரிக்காய் பற்றாக்குறைன்னு போடுவீங்க உங்கள் வார்த்தை. அது மாதிரி நீங்களே அனுப்பிச்சிட்டிங்களா? அவர் கம்பி நீட்டி விட்டாரா? தப்பித்து விட்டாரா? தப்பிக்கிறது பாஜக காரங்க ஒரு பால் பாக்கெட் வரலாமோ கீழே தலைமைச் செயலகத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் இது அதெல்லாம் பிடிப்பாங்க. டைம் ஹஸ் கம், தே வில் கேட்ச். எவ்வளவு வேடிக்கை பாத்தீங்களா? நிச்சயமா பார்டர்ல வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், தீவிரவாதிகளை பிடிக்கணும்லாம் சொல்றீங்க. உள்ளூர் ஒரு குற்றவாளியை உங்களால பிடிக்க முடியல. இல்ல கரெக்ட் தான். நீங்க காங்கிரஸ் பீரியட்ல எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க? விட்டுருங்க, நித்யானந்த சுவாமி எங்க? அத மட்டும் விட்டுருங்க. காங்கிரஸ் பீரியட்ல தான் நீங்க வந்தீங்க. நித்யானந்த சுவாமி அத மட்டும் விட்டுருங்க, 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 விட்டுருங்க. இதெல்லாம் மட்டும் புடிங்க, புடிங்க, புடிங்க. என்னயா நீங்க கேள்வி கேக்குறது? உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன? நித்யானந்த சுவாமிக்கும் பாஜகவுடைய ஹெச்ராஜாவுக்கும் தொடர்பு இருக்கு, ஏற்கனவே சந்திச்சிருக்கிறாங்க, நல்ல பழக்கம் இருக்கு, அவரை விசாரிச்சாக்கிற உண்மை வெளியூர்னு சொல்றாங்க. ஏங்க, நான் கூட தாங்க நித்யானந்த ஆசிரமம் பிடிதியில் போயிட்டு வந்தேன் பக்தனா. எப்போ? அது போய் பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை? இல்லை இல்லை, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இல்லை, நிகழ்வுக்கு அப்புறம் இல்லை, அது முன்னே முன்னே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ணாமலை திருவண்ணாமலையில் போய் போயிட்டு வந்திருக்கேன். உடனே எனக்கு தெரியுமா அவர் எங்கே போனார், சாமியார் எங்கே வந்தாருன்னு? அது தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நாளைக்கு நீங்கள் அமித்ஷாவிட்ட சொல்வீங்க. நான் இந்த பாருங்க, இந்த அமித்ஷாட்ட போய் சொல்கிறது, இவர்கிட்ட சொல்கிறது, அதெல்லாம் ஏன் வேலை இல்லை. நீங்கள் பேசுகிறது ராதாரவிகிட்டே நினச்சி பேசுங்க. அதெல்லாம் கேட்குறேன். நீங்கள் ராதாரவி மாநில செயற்குழு உறுப்பினர், நீங்கள் ராதாரவிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. இந்த மாநில செயற்குழு உறுப்பினர்னா என்னைக்காவது அந்த மாநில செயற்குழு உறுப்பினருக்கு ஏற்ற போல நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா? எதுவும் சொன்னேன். செயற்குழு போயிருக்கீங்களா? போயிருக்கேன், ஒரே ஒரு கூட்டத்துக்கு போனேன். எப்போ? அது இப்போதான் ஆரம்பிக்கும் போது போனேன் நான். பட் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா போல. ரொம்ப வருஷம். ஆனால் அவர் வச்சார என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல. கட்சியில் பேருக்கு தான் இருக்கிறீங்க, செயற்குழு உறுப்பினர் அதுவும் பேரில் தான் இருக்கிறீங்க, எதுலேயுமே நீங்கள் கட்சியில் ஈடுபாடில் இல்லை. ஏங்க இருக்கணும்? நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்களா? அவங்க ஓரம் கட்டிட்டாங்களா? நான் ஒரு சிம்பத்தைசராக இருக்கலாம்ல, அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்களா? அவங்கள ஓரம் கட்டிட்டாங்களா? அடே, அவங்க ஓரம் கட்டட்டும், இல்லைன்னா நான் ஒதுங்கி இருக்கேன், எப்படி வேணும் வச்சுக்கோங்க. உங்கள் என்ன மீனிங் உங்களுக்கு வார்த்தை வருதோ அதை போட்டு விட்ருங்க, கேப்ஷன் போடுவீங்க, பிஜேபியிலேருந்து ராதாரவி ஓரம் கட்டப்பட்டாருன்னு போடுங்க. அது தப்பு இல்லை. இல்லை உங்களுக்கு பார்க்கணும் இல்லைங்க உங்கள் வியூவை. ஒட்டுமொத்தமாக அரசியலேருந்து நகர போகிறது? இல்லைங்க இல்லைங்க, வேணாங்க. நமக்கு எதுக்கு? நீங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அரசியலேருந்து ஒதுங்க. அரசியல்லேருந்து ஒதுங்கிறதுன்றதே தப்பான வார்த்தைங்க. எல்லா மனுஷனும் ஓட்டு போடுறவன், நான் ஓட்டு போடுவேன்ல,
ஐ எக்ஸைஸ் மை ஃப்ரான்ச்சைஸ். அப்போ நான் ஓட்டு போடுறேன்னா நான் அரசியலில் ஈடுபாடு கொண்டவன் அர்த்தம். ராதாரவிக்கு அவருடைய வாய் நண்பனா எதிரியா? நல்ல நண்பன், நல்ல நண்பன். இந்த வாய் இல்லைன்னா இந்நேரம் நான் இருக்க மாட்டேன், இந்நேரம் என் கதையை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நாக்கில் தான் கண்டன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நாக்கில் சனின்னு சொல்கிறோம், அவனுக்கு சனியாக இருக்கும், நமக்கு என்ன இருக்குது சனி? பேசுறதுல தப்பு கிடையாதுங்க. பிவி அ மேன் வித் மாஸ்க் போட்டுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் மாஸ்க் போடணும். ஐ கெனாட் ஆன்சர் யூன்னு சொல்லிட்டு மேலடிச்ச மாதிரி சொல்கிறதுல தப்பு கிடையாது. பட் நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்குறீங்க பதில் சொல்கிறோம். சில இதெல்லாம் இல்லை, ஸ்டாப் இட், நெக்ஸ்ட் சொல்கிறோம். திமுக ஆட்சி எப்படி இருக்குது? திமுக ஆட்சி வந்து பெண்களுக்கு இலவசம்னு அவர் சொன்னது தேர்தல் அறிக்கைன்னு சொன்னது கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இங்கே நிதியமைச்சர் சொல்கிறாரு டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு லாஸ்ன்னு. இப்போ எதை ஏற்றுக்கிறது? அப்போ டிக்கெட் ஃப்ரீயாக போகிறது தப்பா இல்லை இந்த லாஸ் ஏற்றுக்கிறது? லாஸ் இல்லை, அதை ஏற்றுக்கணும்ல. ஆமாம், சரி அது ஒன்று. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இந்த ஒன்றிய அரசாங்கம் மாற்றினது கொண்டு அதெல்லாம் வந்து ஒரு சோர் போடுற விஷயம். நான் கேட்குறேன், திமுகவுடைய கேள்வி கேட்குறது முன்னே முதல்ல நம்ம யோகியமாக இருக்குமா, நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுருக்குமான்னு பார்க்கணும்ல. அண்ணா திமுகவில் வந்து நான் பாஜக செஞ்சுருக்கா? செஞ்சுருக்காங்க. மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்கப்படும்னு சொன்னீங்க. இல்லைங்க, டெஃபினட்டாக செய்வாங்க. இல்லை, 7 வருஷமாக நீங்கள் செய்யாத ஒரு விஷயம் அதெல்லாம் கிடைக்குங்க. நீங்கள் வந்து 4 மாதத்தில் டிஎம்கே செய்யலன்னு குதிக்கிறீங்க. இல்லைங்க, 4 மாதத்தில் குதிக்கவே கூடாது, இதுதான் நான் முதலே சொல்கிறேன். 6 மாதம் வரைக்கும் ஒன்றுமே கேள்வி கேட்கக்கூடாது. இது வந்து காமராஜர் சொன்னது, பெருந்தலைவர் சொன்னது, சாதாரணமான ஆள் இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் 6 மாதம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? என்னத்தை கேள்வி கேட்டு என்ன நடக்குது? வந்துட்டாங்க, வரட்டுமே, 5 வருஷம்தான் முடிட்டுமே. எப்படி இருந்தாலும் 5வது வருஷம் நம்ம கத்த போகிறோம், கூப்பிட்டா கத்த போகிறோம், இல்லைன்னா விட்டுற போகிறோம், அவ்வளோதான். திராவிட கொள்கை, பெரியாருடைய சித்தாந்தம், உங்களுடைய பார்வையை மாறிச்சா? இல்லை இல்லை, எனக்கு வந்து பெரியாருடைய சித்தாந்தத்தில் எப்பயுமே நான் வந்து 3000 பக்கம் வச்சுருக்கேன், படிச்சிருக்கேன். ஆணவத்தை நான் எழுதின புஸ்தகத்தை தான் படித்தேன் நான். பேராசிரியர் கொடுத்தார் அதை, பெரியாரின் சிந்தனைகள். அதில் 1.5 பக்கம் போட்டிருக்காரு இந்த கடவுள் ஒழிப்பை, அதை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. இப்போ இல்லை, அந்த 1.5 பிடிச்சிட்டு தொங்குறாங்கன்றீங்களே, யார் சொல்கிறீங்க? பாஜக? அது யாரையும் சொல்கிறேன், பாஜக யார் வேணாலும் இருக்கட்டும். இந்துத்துவ கொள்கை, ஆனால் உங்களுக்கு அவங்க தொங்குற மாதிரி இருந்தால் தொங்கட்டும், உங்களுக்கு திமுக தொங்குறத தொங்கட்டும், நான் என்ன செய்கிறது? எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. ஈஸ் ஈ வாஸ் அ ஃபிலாசபர், ஈ வாஸ் அ திங்கர் அவருடைய டைமில், அதை நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? வி டோன்ட் டினை தட். பட் வென் யூ கம் அண்ட் டச் த பாயிண்ட்டும் போது, இல்லை இவர் செஞ்சார், இப்போ ஜாதி ஒழிப்புன்னு சொன்னார், இப்போ ஜாதி ஒழிஞ்சிருச்சா? இன்றைக்கி வரைக்கும் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் கேட்குறாங்க என்னென்னு, என்னது என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. புரிதல் இல்லையா இல்லை புரியாமல் கேட்குறீங்களா? இல்லை இல்லை, என்ன விஷயம்? இப்போ நிறுத்திட்டாங்களா ஸ்கூலில்? இப்போ நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க, உங்களுக்கு சர்க்கரை நோய். ஆமாம், சர்க்கரை மருந்து கொடுக்குறாரு, அதுக்காக நான் சர்க்கரை நோயாளி, எனக்கு சர்க்கரை மருந்து கொடுக்குறான்னு கேட்பீங்களா? நல்லா இருக்குது பேசுகிற. ஆ, ஜாதியை வந்து சொன்னது வந்து எல்லாமே நிறைவேற்றலைங்க யாருமே. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது, இந்த தேர்தலில் நீங்க சந்திக்க போறீங்க, இதுலயாவது தாமரை மலருமா? இப்போ நீங்கன்னு சொல்கிறது என்னையா? பிஜேபியா? எப்படின்னா வச்சுக்கலாம், ரெண்டும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பிஜேபி தானே? இப்போ நான் அதை ஒழுங்காக சொல்லுங்கள், பிஜேபி மலருமா மலராதான்னு கேளுங்க. என்ன பிஜேபி மலருமா மலராதா? பிஜேபி மலரும். அரசியல சீனியர் நீங்களா அண்ணாமலையா? நான் தாங்க அரசியல சீனியர். நீங்கள் தலைவராவில் அவர் ஆகிட்டாரு, அதெல்லாம் அரைக்கணும் சார், அதெல்லாம் ரைட், அதெல்லாம் அப்படி தான், அப்படி இப்படி 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 வரும். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் யார் தெரியுமா? டிஎம்கேக்கு இங்கே நிறுத்தும் போது ஜெயிச்ச எலெக்ஷனில் உதயசூரியன் ஒரு பையனை முதல்ல அனௌன்ஸ் பண்ணார். அவன் பேர் உதயசூரியன்ன்றதுனால எந்த தொகுதி தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. கல்யாணமுடிச்சு விட்டார், அவன் பேர் அனௌன்ஸ் பண்ணார். இருக்கையிலேயே சின்ன பையன், அவன் மேலே கேஸ் போட்டாங்க. இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே இவர் நின்றுட்டார்னு, அப்புறமா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா கேஸ் நடக்கும்போதே 3 வருஷம் ஆகிடுதே, ஜெயிச்சிட்டார். அதனால் சின்னதாக பெருசான்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இதில் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு நினைப்பாங்க. ஒருவேளை நமக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினச்சிருப்போம். ஏன்னா நான் ஆர்டிஸ்ட்டுங்க, சினிமாக்காரன் நான். இப்போ நீ பார்க்குற மாதிரி என்னை பார்க்க மாட்டாங்க அவங்க. சரி, ராஜாரவி, பொன்னாறு, ஹெச் ராஜா, இன்னும் சீனியர் மோஸ்ட்டுங்க இருக்காங்க, யாருமே வந்துட்டு அண்ணாமலை கூட நெருங்கியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏங்க அந்த பிரச்சனை? அது அவங்களுக்குள்ள பிரச்சனை.
நீங்கள் எதுக்கு இடிச்சுக்கிறீங்க? ஐயோ ஒன்றா இல்லையா ஒன்றா இல்லையான்னு ஒரே வேட்டியாக கட்டிக்க முடியும் எல்லாரும் சேர்ந்து. குஷ்புக்கு சீட்டு கொடுத்தாங்க, உங்களுக்கு ஏன் தரல? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? உங்களுக்கு ஏன் தரல? அட அந்த கேண்டிடேட் இப்போ அப்படி பார்த்தா இப்போ ஏடிஎம்கில் என்ன சைதாப்பில் நிற்க வச்சாங்க அம்மா. ஏங்க எவ்வளோ பேர் இருக்காங்களா அவங்க உங்களே நிற்க வச்சாங்க, ஏன் கேட்கல? ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய அருமை உங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் சுட்டவர்னு ஒன்று இருக்கும்போது என்ன நிற்க வைக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியுங்க, தலைமைக்கு தெரியும் எல்லாமே. தலைமை கொடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் கேட்குறீங்க? தலைமை ஏன் தரல? அது தரல, நான் அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் தலைமைக்கு தெரியுங்க யாருக்கு கொடுக்கணும். யார் ஒருத்தர் திமுக கட்சியிலேருந்து வெளியே வராரு, ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது, அவருக்கு சீட்டு தராங்க. ஆனால் பாஜகவுக்காக நீங்கள் வாய்க்கடியே பேசுகிறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறீங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் பங்கேற்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு சீட்டு தரல. அத்தனைக்கும் நீங்கள் முன்னாள் சட்டமன்ற ஒரு இதெல்லாம் அரசியல் அனுபவசாலி. கேளுங்க, இதெல்லாம் நான் பேசும்போது எனக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறேன்னு சொன்னேன். எல்லாரும் கேட்க முடியும். ஆட அதெல்லாம் கேட்க அவங்களே கொடுப்பாங்க. அதெல்லாம் தலைமை தருங்க, தரும் அதெல்லாம் வரும். வரும்போது போனீங்க கட்சியில் சீட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் சும்மா உட்காந்துருக்கேன்னு. சும்மா உட்காந்துருப்போம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஓட்டிங் போடுறேன்ல, ஐ எம் எக்ஸசைசிங் மை ஃப்ரான்ச்சைஸ். இப்போ ஐ ஹவ் டோல்டு ஐ எம் எக்ஸசைசிங் மை ஃப்ரான்ச்சைஸ். பிஜேபி யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்க ஓட்டு போடுவேன். தட் இஸ் தேர், அவ்வளோதான். அதோடு விடுங்க, ஓட்டு உரிமை இல்லாமல் நோட்டால் போடுறதே முதல் குற்றங்க. நோட்டால் போடுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உங்கள் உரிமையை நீங்கள் நிலைநாட்டாமல் நீங்கள் கேட்கவே கூடாது. இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்ல ராதாரவி, நான் ஓட்டு போடுறதுனால நோட்டா மேலே ஏன் கோபம் இப்போ புரியுது? இல்லை இல்லை, நோட்டா வந்து ஓட்டு நான் இவங்களுக்கும் போட மாட்டேன் அவங்களுக்கும் போட மாட்டேன். நோட்டாக்கு உங்களுக்கு ஏன் கோபம் வருது எனக்கு தெரியுது. ஆர்கே நகர் தகுதியில் நோட்டா விட கம்மியான அதாவது தான் செய்யும். அதாவது உங்கள் புத்தி எப்படின்னா, துரியோதன ரோட்டில் போனால் எல்லாம் கேட்டவனா தெரியுவான், தர்மர் ரோட்டில் போனால் எல்லாம் நல்லவனா தெரியும். பார்வையை பொறுத்து இருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நோட்டாவை பற்றி முதல்லேருந்தே சொல்கிறேன். உங்களுக்கு என்ன என்ன ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க? நான் எப்போயிருந்து நோட்டாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நோட்டா ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்கிறேன், நோட்டா வந்து பண்ணது தவறு, திமுகவில் இருக்கும்போது சொல்லியிருக்கேன். நோட்டாவில் இருந்தது தப்பு, நோட்டாவை தூக்கணும் முதல்ல. சரி, சீமான் கமல்ஹாசன், நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், எப்படி இருக்குது? சீமான் கட்சி இஸ் டெவலப்பிங். அது வந்து தொழிற்கூட்டம் நல்லா வந்துகிட்டு இருக்கிற கட்சி. கமல்ஹாசன் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்களே, பாதி பேருக்கு மேலே முக்கியமாக இருக்கிறவங்களுமே சொல்கிறேன், அவங்களாம் திமுகவில் சேர்ந்துருக்காங்க. பட் ஸ்டில் அவர் எங்கேயோ போராட்டம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு போஸ்டர் பார்த்தேன் நான். நான் எனக்கு அவ்வளோ இன்வால்மெண்ட் இல்லைங்க அதிலெல்லாம். எனக்கு வந்து சீமான் பேசுறது பிடிக்கும், அதனால் கேட்பேன். சரி, தமிழகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்களும் உறுதியாக இருக்கீங்க? நான் உறுதியாக இருக்கேன். அப்போ தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளவங்கலாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க, பரவாயில்ல. இப்போ எதிர்பார்க்கட்டும், நாங்கள் வரி கட்டுவோம், தமிழகத்துக்குமே தேவையான எல்லா வரியும் கட்டுவோம். சொல்லிட்டு திருப்பி இழுக்கிறீங்களே, கேட்டுறேன். தமிழகத்துக்கு எல்லா வரியும் கடைசியா? ஆமா, தமிழகத்துக்கு எல்லா வரியும் நாங்கள் கட்டுவோம். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க என்ன நான் கேள்வி கேட்டேனே புரியலையே. நான் பதில் சொன்னதுக்கு மனசாட்சி தானே கேட்டீங்க? ஒரே மனசாட்சி கேட்டு நான் பதில் சொல்றதுக்கு நீங்க அப்படி சொன்னீங்களே. இப்ப நீங்க இல்ல இல்ல, இப்ப நீங்க முடிக்க போறேன்னு கஷ்டத்தை நீங்க சொல்லவே இல்லையா? நல்லா பாஜக நீங்க அடிச்சு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டீங்க. உடல பாஜக எந்த குறையும் சொல்லக்கூடாதுல, கவனமா இருக்கு. ஆனா வலி இருக்கு உள்ள. பாஜக மேல குறையே இல்லைங்க. சி, தலைமை மேல நிறைய குறை இருக்கு, உங்களுக்கு வருத்தம் இருக்கு, வேலை இருக்கு. நீங்க மறைக்கிறீங்க, அப்படியே உங்களால வெளியே சொல்ல முடியல, உள்ள வைக்க முடியல. நீங்க சொல்றது தப்பியா துடிக்கிறீங்க. நீங்க சொல்றது நீங்களா வர்ணிச்சு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த எழுதும் போது எழுதுவாங்களே, அது மாதிரி எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் சரி, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி முக்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம பேசுகிறோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் மூலிமா இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. அதே மாதிரி சிவிக் சென்ஸ், பங்க்சுவாலிட்டி அண்ட் எக்ஸசைசிங் எ ஃப்ரான்ச்சைஸ், இது மூணு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அதாவது எக்ஸசைசிங் எ ஃப்ரான்ச்சைஸ்னால் ஓட்டிங் பவர், ஓட் போட்டாகணும், உங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவிக் சென்ஸ், தயவுசெய்து சுத்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அண்ட் பங்க்சுவாலிட்டி, யூ மஸ்ட் பி பங்க்சுவல் அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் டெட். ஓகே, தேங்க்யூ. இப்படி சொல்லி சொல்லி தான் டிஎம்கே ஓட்டு போட வச்சு ஆட்சியில் உட்கார வச்சுட்டீங்க. பரவாயில்ல, பங்க்சுவலாக இருக்கட்டும். சரி, கண்டிப்பாக மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.